இருக்கோம். வணக்கம். எஸ் மை நண்பர்களே, நம்ம இப்ப எங்க இருக்கோம்? காஷ்மீர். எஸ் நாம இப்ப காஷ்மீர்ல இருக்கோம். ஏ ஜாலி 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 ஜாலி. எஸ் நாம வந்து காஷ்மீருக்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட ரூமு. ஸோ நம்மளோட லக்கேஜ் எல்லாம் இங்க வந்து வச்சாச்சு. ஹரிஜாதி ஹாப்பி ஹாப்பி. எஸ் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஈவினிங்கு 4:30 ஆயிருக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டு டால் லேக் போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து நெட்டில் பார்த்தது அதுதான் டால் லேக்கு. ஸோ அண்ணாங்களும் நம்ம கூட வந்து செட் ஆகிட்டாங்க. அண்ணாங்க நம்ம சேர்ந்து தான் வந்துட்டு டால் லேக் போகிறோம். செம்ம குளிர். இதுதான் எங்கள் ரூம்பு. நியூ பிரின்சஸ். இதுதான் எங்கள் ரூமு. இங்கே ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஏதோ தபா இருக்குது. அண்ணாங்களாம் இங்கே போயிருக்காங்க. எஸ் அண்ணாங்களாம் இங்கே இருக்காங்க. போகலாமா? இப்போ சாப்பிடலாமா? ஹலோ ஹாய். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? காஷ்மீரில் இருக்கோம். பாருங்க, ஆனியன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இது என்னது அருள்ஜோதி? தயிர். ஓகே டன் பையா. ஸோ ஒரு பிளேட்டு உனக்கு. ஏ பாப்பா ஈரே, பாப்பா வெயிட். இங்கே பிளேட் இல்லாத எக்ஸ்ட்ரா பிளேட். வெயிட் பல்லி. ஓகே பா. வெயிட், நம்ம ஆர்டர் பல்லி. வெயிட் மடுகு. சரி அங்கே உட்காருவியாம்மா. வெயிட் பண்ண, வெயிட் பண்ண. எஸ் நம்ம வந்துட்டு ஸ்பெஷல் தாலி ஒன்று, ஸ்பெஷல் ரைஸ் ஒன்று. ஓ ஒன்று பாட பத்துலாம் இல்லை. வெயிட் அது பர்லி. நான் எழுதின அது பர்லி. வெயிட் பாப்பா, 2 மினிட்ஸ். எஸ் நம்ம வந்து ஸ்பெஷல் தாலி ஒன்று சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து 2 பட்டர் தந்தூரி பட்டர் ரொட்டி 2 சொல்லியிருக்கோம். என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். அண்ணாங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க. பாப்பா குட்டி வந்துட்டு, பாப்பா குட்டி வந்துட்டு அங்கே போயிட்டா. அவங்க சாப்பிட்றது வேணுமாம்மா. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வரட்டும். பாப்பா குட்டி இது வந்து ஸ்பெஷல் ரைஸ். ஸ்பெஷல் ரைஸ்னால் ரைஸு, பன்னீர் கிரேவி அண்ட் சாம்பார் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் 2 ரொட்டி வரும், பிளைன் ரொட்டி அண்ட் பட்டர் ரொட்டி வரும். அதுக்கப்புறம் பப்படம் அப்பளம் வரும். ஆனால் இதே நம்ம நார்மல் தாலினா ரைஸு சாம்பார் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வரும், பன்னீர் வராது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரொட்டிஸ் எதுவும் வராது. ரைஸ் இப்போ பாப்பாவுக்கு போடுமா? ரைஸ் போடு. அவன் அண்ணாங்க கூட உட்காந்து சாப்பிட்றலாமா? எஸ் இப்போ இந்த பவுலில் வந்துட்டு ரைஸ் கொடுத்தாங்க. அது வந்து 90 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பவுல். அப்புறம் நம்ம சொன்ன ஸ்பெஷல் மீல்ஸில் 2 பட்டர் நான் வந்திருக்கு. அப்புறம் காய் கேட்டோம், அதுவும் நிறையா நிறையாவே வச்சுருக்காங்க. அது வந்து ஃப்ரீ. ஏமா நல்லா இருக்க சாப்பாடு? சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் வேணுமா? ஓகே பன்னீர் வச்சு பாப்பா வந்து பூவை சாப்பிட்றாங்க. ஓடு ஓடு சாப்பிட்டு சாப்பிடு. எஸ் மை நண்பர்களே, நம்ம வந்து டால் லேக் போயிட்டு இப்போ வந்து ரூம் போயிட்டு இருக்கோம். என் கையில் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கை பாருங்க, அப்படியே ரோஸ் கலர்ல ஆயிடுச்சு. செம்ம குளிர். எஸ் அதை வந்து நான் தனியா ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ என்னப்பா இப்படி ஒரு குளிர். சூப்பராக ஒரு ரைடு. இன்றைக்கி வந்த நாளுக்கேவும் பண்ணியாச்சு. 2000 கூகுள் பே பண்ணிட்டேன். ஓ நம்ம பெட்டு வந்து இது பண்ணுவாங்க, ஹீட் போட்டு விடுவாங்க ஹீட்டரு. அப்போ நமக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் பெட்டு. ஃபஸ்ட்டு ரூம் கூப்பிடலாம். இதே வந்து ரூமோட என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி போனோம். இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குங்க. எஸ் ஆனால் நம்ம போனது இந்த இந்த லேக் தான் போனோம். எஸ் இதுதான் டூரிஸ்ட் பிளேஸ். வெல்கம் டு ரிசப்ஷன். எஸ் இப்படி தான் இருக்கு ரிசப்ஷன். வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு, அதனால் மெசேஜ் வருது. ஹலோ ஹாய், வெல்கம் டு ரூம். ஹீட்டர், ரூம் ஹீட்டர். எஸ் இதுதான் நம்மளோட ரூம். சூப்பராக இருக்கு ரூமு. சாவி சாவி இல்லையம்மா? எஸ் மை நண்பர்களே, செம்மையாக குளிருது எனக்கு. ஸோ ரூமில் எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஹீட்டர்லாம் போட்டுட்டு பெட்டு கீழே ஒரு ஹீட்டர் மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. பிளக் பாயிண்ட் வச்சு ஒரு பெட்ஷீட் மாதிரி வச்சுருக்காங்க, அது ஹீட் ஆகுது. ஸோ பிளக் பாயிண்ட் இல்லை, ரூமில் பிளக் பாயிண்ட்டே வைக்கல. சார்ஜர்லாம் எப்படி போகிறதுன்னு தெரில. ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் ரிசப்ஷனுக்கு வந்து பாப்பாக்காக பால் ஆத்துறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி. ஸோ இது வந்து என்னோடய ஷூட்டிங் டைமில் நான் வந்து வாங்கினது.
அந்த டைமில் நான் ரொம்ப ஹாட் வாட்டர் நிறையா குடிப்பேன், அதுக்காக வாங்கினது. இப்போ பாப்பாவுக்கு பால்க்காக எமர்ஜென்சிக்காக எடுத்து வச்சோம், பட் இப்போ வந்துட்டு யூஸ் ஆகுது. இங்கே பால்லாம் வாங்கணும்னா தூரமாக போகணுமா டீ கடைக்கு, அப்புறம் வந்துட்டு அவங்கள சூடு பண்ணிட்டு வர சொன்னால் எந்த தண்ணியில் சூடு பண்ணுவாங்க தெரியல, அதனால் ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம வாங்கி சூடு பண்ணிட்டு இருக்கோம். ஏய் பாப்பா இல்லைப்பா. நண்பர்களே, சரியான குளிர் தாங்க முடியலைங்க. பாருங்கள், பூஸ்ட் கலக்கிட்டு இருக்கா, பால் பவுட்ரு போட்டு பாப்பா குடிச்சிட்டு இருக்கா. எனக்கும் அம்மாக்கும் அங்கே பாருங்கள் பால் பவுட்ரு பூஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சா அவ்வளோதான், கப்புன்னு தூங்கிற வேண்டியது தான். செம்ம டயர்டு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ட்ராவல் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், செம்ம டயர்டாக இருக்குது. சூடாக இதை ஹாட் வாட்டர் கலக்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்க வேண்டியதான். சூப்பராக இருக்குது.